சனி பகவானின் மகிமை. மக்கள் யாரை பார்த்து பயப்படுகிறார்களோ இல்லையோ சனி பகவானை பார்த்து பயப்படாதவர்களே கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையில் சனி பகவான் யாருக்கும் தீமை செய்பவர் அல்ல. சனி கிரகத்திற்கும் மனிதர்களுக்கும் மிக மிக நெருங்கிய அற்புதமான தொடர்பு அமைந்துள்ளது. சனி பகவானை அறிவியல் கண்ணோட்டத்துடன் ஆராய்வோம். சூரிய குடும்பத்தில் குருவிற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய கோள் சனியாகும். இதனுடைய காந்த ஆற்றல் நம் உடலில் நரம்பு மண்டலத்தை ஆட்சி செய்கிறது. நம் மூளையிலிருந்து பிறப்பிக்கப்படும் கட்டளைகள் அனைத்து இந்த நரம்புகளின் மூலமாகத்தான் அனைத்து உறுப்புகளுக்கும் சென்றடைகிறது. இதேபோல் நமக்கு ஏற்படும் இன்ப துன்ப மற்றும் அனைத்து உணர்வுகளையும் நரம்புகள் தான் மூளைக்கு தெரிவிக்கின்றன. சனி கிரகத்தின் முக்கிய வேலையே மாசுக்களை தூய்மை செய்வதுதான். நாம் தெரிந்தோ தெரியாமலேயோ முற்பிறவியிலோ இப்பிறவியிலோ செய்த பாவங்களுக்கான பலனே நம்முள் மாசுக்களாக படிந்துள்ளது. இதை ஏழரை சனி மற்றும் அஷ்டம சனி நடக்கும் காலங்களில் நமக்கு துன்பத்தை கொடுத்து நம்முள் படிந்துள்ள பாவத்தை, அதாவது நம் மாசுக்களை களைந்து நம்மை தூய்மைப்படுத்துகிறார் சனி பகவான். நம்மால் மற்றவர்களுக்கு முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் ஏற்பட்ட நன்மை தீமைகளின் அளவுப்படியே நமக்கு ஏழரை சனி காலத்தில் வரக்கூடிய துன்பத்தின் அளவும் கூடுதலாகவோ குறைவாகவோ கிடைக்கிறது. இத்துன்பத்தை நாம் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு எந்த தீய செயலும் செய்யாதிருந்தால் நம் ஆன்மா தூய்மையடைந்து நம்முடைய ஆற்றல் அதிகரித்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் பக்குவம் ஏற்படுகிறது. ஏழரை சனி அஷ்டம சனி காலங்களில் செய்ய வேண்டியவை: ஒன்று, உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவிகளை உதவி தேவைப்படுபவர்களுக்கு செய்யுங்கள். இரண்டு, நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய எள்ளை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். மூன்று, சனிக்கிழமைகளில் குறைந்தது 15 நிமிடமாவது அமைதியாக உட்கார்ந்து சனி கிரகத்தின் மேல் மனதை வைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது சமயம் சனி பகவான் உங்களுக்கு மிக அருகாமையில் இருந்து உங்களுக்கு நல்லாசி வழங்குவது போல் பாவனை செய்து கொள்ளுங்கள். சனி கிரகத்தின் காந்த ஆற்றலை மிக அதிக அளவில் ஈர்த்து தரக்கூடிய சனிஸ்தலமான திருநள்ளாறுக்கு சென்று சனி பகவானை நினைத்து தியானம் செய்து அவருடைய ஆற்றலையும் ஆசியையும் பெற்றுக்கொள்ளலாம். இதனால் இக்காலகட்டத்தில் ஏற்படும் துன்பத்தை தாங்கக்கூடிய சக்தியை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம். நீங்கள் மற்றவர்களின் துன்பத்தை போக்கினால் சனி பகவான் உங்கள் துன்பத்தை போக்குவார். நன்றி, வணக்கம்.